பட்டுக்கோட்டையில் விலை வீழ்ச்சி காரணமாக சாலையில் தேங்காய்களை உடைக்கும் நூதன போராட்டம் நடைபெற்றது. விவசாயிகள் ஆளுக்கொரு தேங்காய்களை கொண்டு வந்து உடைத்ததால் அங்கு தேங்காய் துண்டுகள் சிதறி குவியலாக காட்சியளித்தது. டெல்டா மாவட்டங்கள் நெல் சாகுபடிக்கு பெயர் போன பகுதிகள் என்றாலும் தென்னை விளைச்சலுக்கும் சற்றும் குறைந்ததில்லை எனலாம். இந்த பகுதிகளில் நெல்லுக்கு இணையாக விவசாயிகள் தென்னை விவசாயத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 2018 கோர தாண்டவம் ஆடிய கஜா புயலால் டெல்டா மாவட்டங்களில் இருந்த பல்லாயிரக்கணக்கான தென்னை மரங்கள் அடியோடு வீழ்ந்தன. புயல் பாதிப்பில் இருந்து மீண்ட விவசாயிகள் மீண்டும் தென்னை விளைச்சலை பெருக்கினாலும் தேங்காய்க்கு உரிய விலை கிடைக்கவில்லை. விளைச்சல் அதிகரித்தாலும் அதற்கு மாறாக தேங்காய் விலை கடுமையாக வீழ்ச்சியடைந்திருப்பதாக தென்னை விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். ஆகவே தேங்காய்க்கு உரிய விலையை நிர்ணயம் செய்ய கோரி தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் தமிழ்நாடு தென்னை விவசாயிகள் சங்கத்தினர் தேங்காய் உடைக்கும் நூதன போராட்டம் நடத்தினர். காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து பேரணியாக சென்ற அவர்கள் பேருந்து நிலையம் அருகே திரண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனர். பின்னர் விவசாயிகள் கொண்டு வந்திருந்த தேங்காய்களை பெரியார் சிலை முன்பாக உடைத்து நூதன போராட்டம் நடத்தினர். உரித்த தேங்காய்க்கு 50 ரூபாய் என்றும் கொப்பரை தேங்காய்க்கு கிலோ 150 ரூபாய் விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என மத்திய மாநில அரசுகளுக்கு தென்னை விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர். பட்டுக்கோட்டையில் கொப்பரை தேங்காய் கொள்முதல் நிலையம் செயல்படவில்லை என குற்றம் சாட்டிய தென்னை விவசாயிகள் தேங்காய் கொள்முதல் செய்வதற்கான நடவடிக்கைகளை அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்தனர். பட்டுக்கோட்டைகள் குறிப்பாக கொப்பரை கொள்முதல் நிலையம் என்பது சரியாக செயல்படவில்லை. அது செயல்பட வைக்க வேண்டும். உரி தேங்காய் கொள்முதலையும் செய்ய வேண்டும். மத்திய அரசு எம்எஸ்பி நிர்ணயித்து விட்டால் மட்டும் போதாது, அதை கொள்முதல் செய்வதற்கு அனைத்து நடவடிக்கைகள் எடுக்க என்பதை வலியுறுத்தி இங்கு ஆயிரக்கணக்கான விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். என்ன செஞ்சீங்க இன்னைக்கு? இன்று போராட்டம் ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு பேரணியாக வந்து இந்த முடிவில் பேருந்து நிலையத்துக்கு அருகில் பட்டுக்கோட்டையில் தேங்காய் உடைப்பாக நூற்றுக்கணக்கான தேங்காய்களை விவசாயிகள் உடைத்திருக்கிறார்கள். டெய்லி ஹெட்லைன்ஸ், ஸ்பெஷல் டாப் ஸ்டோரிஸ், இன்றியமையாத பிரேக்கிங் நியூஸ், டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ்ஸ், பிரம்மாண்டமான காட்சி தொகுப்போட ஏஆர்விஆர் ஸ்டோரிஸ். எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோட சோசியல் மீடியா பேஜஸ்ல கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அது போலவே நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்க ஃபேவரட்டான நியூஸ் தமிழ் சேனல்ல டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல் டிடிஹெச்ல இந்த நம்பர்லயும், டாடா பிளேல இந்த நம்பர்லயும், டிஷ் டிவியில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.